गजाननं बोधगणाधिशेवितं गवित्तजम्बूदवृक्षारवक्षतम् उमास्तं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिशमर्प्रभनिर्विघ्नं गुरु मे देव सर्वकार्येषु सर्वदा वेल्वेल्मुरुह வேல்முருகனுக்கரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். கோடி சூரிய சமர்ப்பிரப, அதாவது ஒரு சூரியன், அந்த சூரியனுக்கே இவ்வளவு பிரகாசம் என்றால், கோடிய சூரியருக்கு சமர்ப்பிரபமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்கி வேண்டி இந்த நிகழ்ச்சியினை நம்ம ஆரம்பிக்கிறோம். பொதுவாக நிறையா பேர், சார் உங்களுடைய கிளாஸஸ் நாங்கள் அட்டன் பண்ணோம், ரொம்ப நல்லா இருக்கு, ஏன் நேற்று முந்தா நேற்று நிறைய கால்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக படித்து, ஜோதிடத்தில் இவ்வளோ விசேஷங்கள் இருக்கா, வேதாந்தத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, யோகாவில் இவ்வளோ இருக்குது, தியானத்தில் இவ்வளோ இருக்குது, ஒரு மனதனுடைய சக்தி இவ்வளோ இருக்குது, பாசிட்டிவ் திங்கிங் வில் ஹெல்ப்ஸ் டு அச்சீவ் அவர் கோல், அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு கோலை அடைவதற்கு இந்த பாசிட்டிவ் திங்கிங்கும் மந்திரங்களும் எவ்வளோ அழகாக உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக நிறையா மாணவர்கள் படிக்கிறாங்க. சரி, இன்றைக்கி பார்த்துட்டா நம்ம ஆன்மீக கேள்விகளில் கேட்ட கேள்வி, சுக்ல சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி. இந்த சுக்ல அப்படின்னு சொன்னால் வெண்மைன்னு அர்த்தம், வளர்பிறையில் வரக்கூடியது அமாவாசைக்கு அடுத்தது நாலாவது நாள் வரக்கூடியது சுக்ல சதுர்த்தி. இந்த சுக்ல சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு பகல் நேரத்தில் அபிஷேகம் பண்ணுவோம், அதாவது காலை வேளை கோயில் திறந்தோன்னா கணபதி ஹோமம் பண்ணி அபிஷேகம் பண்ணுற வழக்கம். சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொன்னால் தேய்பிறையில் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு பேர், தேய்பிறையில் பண்ணக்கூடியது, பௌர்ணமி முடிஞ்சு நான்காவது நாள் வழிபடக்கூடியது சங்கடஹர சதுர்த்தின்னு, இது மாலை வேளைகளில் வணங்கக்கூடிய வழிபாடாக இருந்துருக்கு. இரண்டுமே பிள்ளையாருக்கு வேண்டி வணங்கக்கூடிய அற்புதமான திதி இந்த சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லுவாள். இதுதான் நேற்று கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். சரி, இன்றைய கேள்வி என்னென்னா, போகருடைய ஜீவசமாதி எந்த இடத்துல அமைந்திருக்கிறது, அதே மாதிரி அவர் அற்புதமான ஒரு சிலையும் செஞ்சுருக்கார், அந்த கோயில் பெயர் என்ன, அந்த ஊரோடைய பெயர் என்ன. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த ஆன்மீக தகவல் கேள்வி. இதற்குண்டான பதில்களை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்குண்டான பதில்கள் நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயும் சரி, நாளைய இந்த நிகழ்ச்சியிலையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சரி, இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். பகவத்கீதையில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஆசிரமம் இருந்தால் அந்த ஆசிரமத்தை ஞானிகள் யோகிகள் இது போன்ற பல்வேறு தியானம் வித்வான்கள்லாம் வரா, பகவானை வந்து ஸ்மரணை பண்ணுறான். இப்படி ஸ்மரணை பண்ணும் பொழுது அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு சிஷ்யர், அந்த வேலை செய்யக்கூடிய சிஷ்யர் என்ன பண்ணுறார், இந்த பெரிய பெரிய சுவாமிஜியெல்லாம் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டை கழுவக்கூடிய அந்த வேலையை செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மீதத்தை, அவங்க சாப்பிட்ட மீதத்தை வந்து அவர் என்ன சொல்ல, வேஸ்ட் பண்ண வேண்டாம், நான் சாப்பிட்டா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு குருக்குமார்கள்லாம் சரி இருக்கட்டும், வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்கிற, நீ எடுத்துக்கோ அப்படின்னு அந்த சாப்பாடை சாப்பிட்டு அவருக்கு ஞானம் பெற்றதாக ஒரு அற்புதமான கதையை விளக்குகிறது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துட்டோன்னா, ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் போன்ற ரிஷிகளும் சரி, சதா காலம் பகவானையே ஸ்மரணை பண்ணுறாங்க. இந்த பகவானை ஸ்மரணை பண்ணுறதுல 1, 2, 3 அப்படின்ற மூன்று விதத்தை ரொம்ப அழகாக பிரிக்கப்பட்டிருக்கு. பக்தி இருக்குது ஆனால் எனக்கு முழுமையாக நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய விதம் ஒன்று, எனக்கு பக்தி இருக்குது ஆனாலும் இது ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பண்ணுறேன், இருந்தாலும் மற்றதெல்லாம் நம்மளுடைய விஷயந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பக்தி, நான் முழுமையாக சுவாமியை மட்டும்தான் ஸ்மரணை பண்ணுறேன், நான் எல்லாமே சுவாமியை தான் நினைக்கிறேன், அவன் என்று ஒரு அணுவும் அசையாது, இது எல்லாமே இல்யூஷன், இதெல்லாம் பார்த்துட்டுலாம் மாயை, அவர் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு நிச்சயமான முக்தி உண்டுன்னு சொல்லுவாள். இரண்டாவது நிலையில் இருக்கிறவங்க கூட வந்துடுவாங்களாம், முதல் நிலையில் இருக்கிறவா இரண்டாவது நிலைக்கு போவாளாம், ஆனால் இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சிரமம்னு சொல்லுவாள். ஏன்னா பக்தி அப்படிங்கிறது ஆள் மனதில் தோன்றக்கூடியதுன்னு சொல்லலாம், இது நம்பிக்கை, இது அனுபவம், இந்த அனுபவத்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாராலும் முடியாது. ஏன்னா என்னுடைய அனுபவத்தை இன்னொருத்தர் இல்லைன்னு சொன்னார்னா அவருக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியலேங்கிறது அர்த்தம். அப்பேற்பட்ட பக்தி சாஸ்திரத்தை விளக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி இந்த குட்டி ஸ்டோரி.
அதாவது பக்திங்கிற அற்புதமான இந்த விஷயத்தில் நம்ம ஆட்கொண்டோம்னா உலகத்தில் எதுவுமே பெருசாக தெரியாது. அதனால் இறைவனுடைய பக்தியோடு நம்ம எல்லா காரியத்தையும் செயல்படுவோம்னு சொல்லி சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 15/7/2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் 31ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. மாலை 5:02 வரை. பின்பு கிருத்திகை. இன்றைய திதி தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி துளாராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. நீங்க நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கணும். எவர் ஒருவர் பக்தி ஸ்ரத்தை இந்த பக்தி பிரச்சாரம் பண்ணுறாலோ அவளுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் பூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துண்டு. இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாள். சரி, இன்னைக்கு நாளுடைய விசேஷங்கள் எப்படின்னு பார்த்துட்டோம். 12 ராசி அதற்குண்டான பலாபலன்கள் இதோ பார்க்க போகிறோம். பொதுவாக அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப்னு சொல்லுவாங்க. ஆமாம், என்றைக்குமே படிகளில் முதல் படிங்கிறது ரொம்ப அவசியம். பகவான் தான் எல்லாமே. அவர்கிட்ட நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றினோ அது அப்படியே வேர்கள் இலைகள் எல்லாத்துக்கும் போகிறதோ அந்த மாதிரி எல்லா கிரகங்களும் சாந்தமாக மாறும். அந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரங்கிறது முதல் படி, இறைவன்கிறது 18வது நிலை படின்னு சொல்லலாம். ஆக இந்த 18வது படி ஏறுறதுக்கு இப்படி படிப்படியாக நம்ம ஏறிண்டோம் அப்படின்னு சொன்னால் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட வழிமுறைகளை சொல்லி கொடுத்தவங்க நம்மளுடைய சித்தர்கள் ரிஷிகள் ஞானிகள். சரி, இன்னைக்கு மேஷராசிக்குண்டான பலாவளன்கள் பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, சில விஷயங்களில் சில விதமான சிக்கல்கள் யதார்த்தமாகவே இருந்துருக்கும். ஒரு காரியத்தை பண்ணும்போது ஒரு 10 தடவை யோசிக்கிறது செய்யலாமா வேண்டாமாங்கிற குழப்பம். சரி, மற்றவாட்ட கேட்குறேன் அவளும் குழப்பத்தில் இருந்தான்னா நீங்கள் என்ன பண்ணுவீர்? அப்போ அந்த காரியத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் இதை 1-10 முறை முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். காலையில் 8லிருந்து 10 மணிக்குள்ளே தொழில் சம்பந்தமான பேச்சுக்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள். திடீர்னு ஒரு எண்ணங்கள் தோணி அதை சிந்தனைகளையும் மற்றவங்ககிட்ட நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில விடாமுயற்சிகள் மூலமாக பணம் சம்பாதிக்கணும், பொருளாதாரம் ஈட்டணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யார்ட்டையும் கவனமாக பேசணும், யதார்த்தமாக பேசக்கூடாது. சில நேரங்களில் இந்த யதார்த்த விஷயங்கள் கூட நமக்கு தடைபடலாம். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, அற்புதமான வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசினியர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் யார்ட்டியானு கேட்டோம்னா நிச்சயம் உதவி பண்ணுவோம். 10லிருந்து 12 மணிக்குள்ளே சில விரயத்தை பற்றி, தூர பிரயாணத்தை பற்றி, தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை பற்றி, தந்தையாருக்கு அவர் வாழ்க்கையில் வேலையில் அனுபவத்தை பற்றி பேசக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இந்த நேரத்தில் இருக்கும். சகோதர சகோதரிக்கு ஒரு நல்ல காரியங்கள் எடுக்கும்போது தடங்கள் ஆயிடுச்சுன்னா சரி, அவளுக்கு ஆறுதல் சொல்கிறது நல்லாயிருக்கு, பரவாயில்ல, தப்பு கிடையாது, ஏதோ ஒரு காரணத்தினால்தான் இப்படி இருந்தது, அவளுக்கு தேவையான ஹெல்ப் எடுத்து பண்ணுவேன். சில நேரம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்து தள்ளி இருந்தால் கூட கொஞ்சம் திருப்பியும் பேசி சமாதானம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய வியாபாரம் கை கொடுக்கும். இருப்பினும் பணம் செலவு பண்ணுறதுல கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேயர்களே, நிறைய விஷயங்களில் சில பேருக்கு உதவி புரியணும்னு தோணும். சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா எதுக்கு இது, இவாளே இப்படி இருந்துருக்கு, நம்ம ஏற்கனவே பண்ணி பண்ணி தான் இப்படி இன்றைக்கி பட்டுன்னு இருக்கோம், சரி பார்த்து பண்ணுவோம்னு மற்றவா சொல்லும்போது அது கேட்பேன். 4லிருந்து 6 மணிக்குள்ளே பார்த்தோன்னா தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், திருமண காரியத்தை பற்றி பேசுகிறது, வேலை வாய்ப்பு இடமாற்றத்தை பற்றி பேசுறது, வெளிநாட்டில் இருக்கிறவா பேசாமல் இங்கே வந்து விட்டா மைக்ரேட் ஆகிட்டா திருப்பி பார்த்துட்டேன் அப்படின்னா நான் வேற ஏதாவது ஊருக்கு மாறலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு இருந்துருப்பேன். தீராத உடம்பு உபாதைகள் இருந்துருந்துருந்தவா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தமாக, ஒத்த தலைவர் மைக்ரைன் சம்பந்தமாக, உடல் உபாதை சம்பந்தமான பிரச்சனை இருந்துருக்கிறவாளுக்கு அந்த உடல் உபாதைகளில் சற்று கவனம் என்பது தேவை. குழந்தைகள் எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப சுட்டித்தனமாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துருப்போம். அந்த ஆர்வத்துக்கு கை கொடுத்தோம்னா நிச்சயம் அவள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒரு சில வேலைகள்லாம் முந்தி ரொம்ப ஈஸியாக செஞ்சுடுவேன், இப்போ அப்படி இல்லை, இதை எடுத்தோம் அதை எடுத்தோம்னா சரி இது அப்புறம் பண்ணிப்போமா இப்போ பண்ணிப்போமா அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். யாராவது பக்கத்துலேருந்து ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கொஞ்சம் பயப்படத்தோணும், எதிர்த்துலேருந்து யாராவது பிரச்சனை பயப்படத்தோணும். முந்தையில் எதுக்குமே பயப்பட மாட்டேன், தைரியமாக இறங்குவேன், இப்போ அப்படி இல்லை,
என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணி எடுத்தனால அடுத்த பயங்கள் அப்படின்னு இருக்கும். வேலை வாய்ப்பு தேடுறவாளுக்கு வேலை வாய்ப்பு இடமாற்றங்கள் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12 to 2 சில மாற்றங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய தினமாக இருக்கும். ரொம்ப நாள் பேசாத சொந்த பந்தங்கள் பேசுவா, கேட்ட உதவிகளை உங்களால் முடிஞ்சது செய்வல், கோயில் காரியங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து செய்வல், யாரானும் ரொம்ப நண்பர் அவளுக்கு ஏதாவது உதவி கேட்டான்னா தட்டவும் முடியாது செய்யவும் முடியாது அப்படி ரெண்டு எண்ணங்களில் மனசில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. கடகராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, நிம்மதியாக இருந்து பல காரியத்தை யோசிச்சு பண்ணுவேன், இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு. எங்கள் சில நேரம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துருக்கும்போது யாராவது அந்த பர்ஃபெக்ஷனுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சில கோபங்கள் வரும். நான் இப்படி இருக்கேன், நீ ஏன் இப்படி இருக்கேன். இது குடும்பத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. வேலை வாய்ப்பில் செய்யக்கூடிய வேலைகளில் இனி இடமாற்றம் பண்ணாமா வேண்டாமாங்கிற குழப்பங்கள் இருக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனை இருக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, இந்த கடையை எடுத்து நம்ம எதாவது நடத்தலாமாங்கிற யோசனை. திடீர்னு பயம், எங்கேயா பணத்தை கிணத்தை விட்டுட்டோம்னா என்ன பண்ணுறது, இதை முழுமையாக நம்ம பார்க்க முடியுமா, வேறு யாராவது வச்சு செய்ய முடியுமா. மனசில் இருக்கிற குறைய இன்னொருத்தட்ட சொல்லும்போது அவள் குறைய சொல்கிறா, என்னடா இது, நம்ம யார்ட்டையே ஆறுதல் எதிர்பார்க்கலான்னா அவளுக்கு நம்ம ஆறுதல் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டுடுவேன். இந்த மாதிரி இன்றைக்கி பலவிதமான சிந்தனைகள் மனசில் தோணும். சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. அற்புதமான வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசினியர்களே, சில விஷயங்களில் பணவரவு வந்துடுத்துனா அப்பா லாபமாக ஓடின்னு இருக்கேன்னு சந்தோஷப்படுவேல். காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்குவா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவாக, ஃபேன்சி சம்மந்தமான ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்டேஷனரி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, முக்கியமான தொழில், இந்த தொழில் சம்மந்தமான யோசனைகள் இன்றைய தினத்தில் உட்காந்து பேசுவேன். நம்ம பேசாமல் ஆன்லைனில் இதெல்லாம் பண்ணலாமா, இது ஏதாவது நமக்கு பிரயோஜனம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் நிறையா இருந்துருக்கும். இந்த விஷயத்தை நோக்கி லைசனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரும். கன்னிராசி அன்பர்களுக்கு பணம், ஏன்னா முதலீடு பண்ணுறது, மற்றவாளை முதலீடு பண்ண சொல்லும்போது கவனம் என்பதை, ஒருவேளை அவள் பணத்தை வாங்கி நம்ம பண்ணிவிட்டு அது லாஸில் போயிடுதுன்னா திருப்பி நம்ம பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதில் மட்டும் கவனம் தேவை. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவா, அரசாங்கத்தில் இருக்கவா, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்யக்கூடியதாகவும் தைரியமாக எல்லா விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேன். இறைவனுடைய துணை உங்களுக்கு கூடவே இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சில காரியங்கள்லாம் பார்த்துட்டோம்னா தடங்கள் ஆகிற மாதிரி 2 to 4 மணிக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பண வரவுகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிற பண வரணும். நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு. பைரவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி நேயர்களே, சுகமான நாள். பல்வேறு விஷயங்கள்லாம் பல யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். சார் இன்றைக்கி நட்சத்திரம் சேரலை, அப்புறம் எப்படி சார் சுகமான நாள்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஆத்மார்த்தமான பக்தி, ஆத்மார்த்தமான வேண்டுதல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் இரு பக்கம் பரவாயில்ல, இது ஒரு நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு மனசு தோணும் இல்லையா. இன்றைக்கி சுவாதி சித்திர இந்த 2 நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அப்படி இருக்குது. விசா நட்சத்திரத்துக்கு தேவையாக இருக்குது. சுவாதி சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா யாராவது உங்களை தூண்டி பேசினாலோ, ஏதாவது ஒன்று பேசினா நான் பேசவே மாட்டேன், பேசாமல் இருந்துருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இறைவனுடைய வழிபாடு பண்ண பிரச்சனைகள் தீரும். தியானம் பண்ண பிரச்சனைகள் தீரும். சார் இந்த தியானம் இறைவனோட வழிபாடு பண்ணாலே நீ இதை பண்ணின்னு இருக்க யாரையும் கவனிக்கிறது இல்லைன்னு சொல்கிறா, என்ன பண்ணுறது, ஒன்றாகாது, கவலைப்படாதீங்க, சரி சரி சொல்லுங்கோ. துளாராசி என்பர்களுக்கு இன்றைக்கி சுவாதி சித்திர நட்சத்திரத்துக்கு, மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரு நாளில் எல்லா விஷயங்களும் சரியாயிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் சாரதாம்பாள் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களை, மேன்மையான தினம், விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கும். 8 to 10 தொழில் ரீதியான நல்ல விஷயங்கள்லாம் பேசுவேல், மனசில் சமாதானங்கள் ஆகும். அதே மாதிரி திருமண காரியங்கள் கைகூடும். சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் தீரும். உங்ககிட்ட யாராவது ரொம்ப 2-3 முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராவது ரொம்ப தெரிஞ்சவாளோ மனம் வருத்தப்பட்டு பேசினா அந்த பிரச்சனைகள்லேருந்து அவள் தீர்வாயிட்டான்னு ஒரு செய்தி உங்கள் காதில் வரும்போது, அப்பா அப்பா பரவாயில்ல அவள் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். அரசியல் அரசாங்கத்தில் இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், இடமாற்றம், வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில முடிவுகள் இன்றைக்கி எடுப்பில். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, ருத்ரன் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்கள், தனுராசி நேர்களே, வெற்றி உண்டு. காரியத்தின் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். புதிய புதிய வியாபாரங்கள் கை கொடுக்கும். வேலை இல்லாதவாளுக்கு வேலை கிடைக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. ஒரு நபர் மூலமாக இன்னொரு நபரை பழக்கமாகும்போது அவா மூலமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போடுறதுக்குள்ள வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும், அதன் மூலமாக சந்தோஷப்படுவேன்.
வெளிநாடு சம்பந்தமான பிஸ்னஸ் கை கொடுக்கும் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் விடாமுயற்சியும் மனசில் இருக்கக்கூடிய தைரியம் தான். அதை திடப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய பொறுப்புகள் எதிர்பார்த்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டின்ற தினத்தில் சில நல்ல காரியங்கள்லாம் யதார்த்தமாகவே நடக்கும். சொத்து வீடு இடம் பொருள் வாகனங்களை பற்றி 2-4 மணிக்குள்ளே பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவோம், இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து சரி பண்ணக்கூடியதாக இருந்துருப்போம். இப்போ சில பொருட்களை வந்து அப்பப்போ மறந்து வைப்பேன், அதில் கவனம் என்பது தேவைன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்கள். மாரராசி நேர்களே, நல்ல நல்ல செயல்கள் புரியக்கூடிய நல்ல நாள். சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே நினச்சிட்டுருப்பேன். இது சொல்லாமல் வேண்டாம், சொன்ன சண்டை வந்து கொடுத்துனா ஐயோ பேசவே யார் என்ன சொன்னார் சரி சரின்னு சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் உங்களுடைய ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட்லாம் கரெக்டாக நடக்கும். நான் சொன்னது நடந்தது பற்றல அப்படிங்கிற அளவுக்கு இருந்துருக்கும். மனசில் தோணக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லணும்னு தோறும் சொல்லாமல் இருக்கணும்னு தோணும். எதாக இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எல்லா வேலையும் செய்வேல் நினச்சி உங்களுக்கு அனுகூல்யமாகும். சில நேரங்கள் எங்கேயா பிரயாணம் போகலாமான்ட்டு தோணா கூட சரி வேண்டாம், இத்தனை நாள் இருந்து கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் உட்காந்து தியானம் பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்ரத்தையாக இருப்போம், எல்லா காரியங்களும் வெற்றியாகவும் வியாபாரம் அனுகூல்யமாகுன்ற சந்தோஷத்தில் இருப்பேன். மகரராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நேர்களை, ஆக்கப்பூர்வமாக சில காரியங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். சில பேர் சில தப்பாக பேசுவோம், அப்படி சொன்னால் இப்போ எப்படி நினைப்பா நினச்சிட்டு போட்டோம். உங்களுக்கு என்ன தோன்றுறதோ அதுதான் சரி, உங்களுக்கு என்ன பண்ணுறதோ அதுதான் சரி. இறைவனுடைய அனுகிரகம் எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பண்ணுவா, சொந்தக்காரக்குள்ளே இருந்துட்டு போட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுது. நம்ம இதுக்கே வருத்தப்படலை, இதுக்கெல்லாம் இதுக்கு வருத்தப்பட்டுண்டு அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். வேலையிலேருந்து தொழிலிருந்து புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கும்பராசி அன்பர்கள். மீனராசி நேயர்கள், அன்பும் ஆதரவும் கூடி வரதுக்குண்டான நல்ல நாள். மனசில் தீராத கவலைகள் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் நல்ல வார்த்தை பேசுனா எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நல்ல நண்பர் நல்ல தெரிஞ்சவா மூலமாக உங்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடி வரும். அதன் மூலமாக உங்கள் மைண்டு ஒரு ஷனாவாட்ட சே ரொம்ப அழகாக பேசுகிறார், ரொம்ப அழகாக நமக்கு ஆறுதல் கூட இருப்பா, அவரோட ஃப்ரீக்குவன்சி நமக்கு நல்லா ஒத்து வரதே அப்படின்னு ஒரு அளவுக்கு பேசுவேன். இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் கூட பிஸ்னஸ் பார்ட்னர் போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா சம்பாத்திய யோகங்கள் கூடி வரும். புதிய விதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும், பாராட்டுதல் பெறுவீங்க, பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். சில நேரம் ரொம்ப கவலையில் இட்டிருந்துருந்தேன்னா ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருக்கும், அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் பிராயஸ்தங்கள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண பகவான் வழிபாடு அரே கிருஷ்ண அரே கிருஷ்ண 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 அரே அரே ராம அரே ராம 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 அரே அரே கிருஷ்ணநாம வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான அற்புதமான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப விசேஷமான பரிகாரம், பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். இறை அருள் பெற்றுடுத்துனா வாழ்க்கையில் எந்த விஷயமும் நமக்கு வேண்டாம். ஏன்னா பூர்ணமான இறையருள் நமக்கு கிடச்சி கொடுத்துனா பகவானுடைய அனுகிரகம் கிடச்சிடுத்துனா மனசில் நிம்மதி கிடச்சிடுச்சுன்னா எல்லா காரியமும் நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது, உறுதியான மனநிலை இருக்குது, அது கூட சேர்ந்து மனசில் பீஸ் தேவை, அதாவது நிம்மதி தேவை. அதற்குண்டான அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் ஸ்ரீமேரு வச்சுருந்தேன்னா அந்த ஸ்ரீமேரு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சுவாமி படம் எங்களுக்கு மேருவெல்லாம் கிடையாது, சுவாமி படம் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய படத்தை இல்லைன்னா மகாவிஷ்ணுடைய படத்தில் வச்சு 2 துளசி வச்சுக்கோங்க. அந்த துளசியை தொட்டு முடிஞ்ச வரைக்கும் 21 தடவை நாராயண நாமத்தையும் மகாலட்சுமி நாமத்தையும் ஓம் நமோ நாராயணாய ஓம் மகாலட்சுமி நம ஓம் நமோ நாராயணாய ஓம் மகாலட்சுமி நம இது 21, 54, 108 தடவை அதை ஒரு துளசி இருந்தாலும் அந்த ஒரு துளசியை வச்சு நல்லா வேண்டிக்கோங்க. அப்படி இல்லைனா 2 துளசியை வச்சு வேண்டிக்கோங்க. இல்லை நிறைய எங்கள் காலத்தில் துளசி கிடைக்கிறதுனால நிறையா துளசியை வச்சு வேணும். அந்த ஒரு துளசியை கையில் எடுத்துட்டு அதை அழகாக பிரசாதமாக சாப்பிட்டுக்கணும். இப்படி டெய்லி பண்ணிகிட்டே வாங்களேன், எவ்வளோ அருமையான பீஸ் கிடைக்கிறதுன்னு பாருங்க. அந்த மந்திரத்தை ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக ஓம் நமோ நாராயணாய ஓம் மகாலட்சுமி நமஹ
ஓம் நமோ நாராயணாய ஓ மகாலட்சுமி நமஹ. ஓம் நமோ நாராயணாய ஓ மகாலட்சுமி நமஹ. துளசிங்கிறவர் பவித்திரமானவர், உடம்பில் நோய் நிவாரணியை கொடுக்கக்கூடியவர், மனசில் தெளிவை கொடுக்கக்கூடியவர். இந்த நான் சொன்ன விஷயம் நம்ம சாஸ்திரங்கள் அதாவது நம்ம புராணங்களில் ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கதையும் இருக்குது. ஆக இது ஆன்மீகத்தை கூட நம்ம பார்த்தோம். நிச்சயமாக இது ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீகத்தன்மைகளை அதிகப்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். மனசில் எத்தனையோ கவலைகள் இருக்குது, என்ன பண்ணோம் தெரிய, கவலையே விடாது. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா என்ற நாமத்தை சொல்லுங்கள். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும். நன்றி.